ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஹா சுவை. அடுத்து நாம இந்த தீபாவளி ஸ்பெஷல்ல என்ன பார்க்க போறோம் தெரியுங்களா? கருப்பட்டி யூஸ் பண்ணி காஜு கட்லி தான் நம்மளோட அடுத்த ரெசிபி. சோ கருப்பட்டி யூஸ் பண்ணி காஜு கட்லி எப்படி பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ கருப்பட்டி யூஸ் பண்ணி எவ்வளவு சீக்கிரமா நம்ம ஒரு 10 நிமிஷத்துல இந்த ஸ்வீட்டை ரெடி பண்றோம் மட்டும் பாருங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியாவும் ஹெல்த்தியாவும் ரொம்ப யம்மியாவும் இருக்கும். சோ குழந்தைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க யோசிக்கவே வேண்டாம், நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி பண்ற காஜு கட்லியை விட இந்த காஜு கட்லி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் என்னோட நெக்ஸ்ட் அப்லோட்ஸ்லாம் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ இப்போ இந்த காஜு கட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கருப்பட்டி காஜு கட்லிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன் நானு, அதை இது மாதிரி ரெண்டு ரெண்டா நறுக்கி எடுத்திருக்கேன். கருப்பட்டி ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு, அதையும் கொஞ்சம் பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன். இந்த கருப்பட்டிக்கு பதிலாக நீங்க ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். நீங்க ஒயிட் சுகர் எடுக்கிறதா இருந்தா இதுல பாதி அளவு எடுத்தா போதும். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஜு கட்லிக்கு தேவையான பொருட்கள். இந்த முந்திரி பருப்பை நம்ம உணவுல சேர்த்துக்கிறதுனால நம்ம எலும்புகள் உறுதியா வளர்றதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. அதுவும் இல்லாம கேன்சர் போன்ற பெரிய வியாதிகளை தடுக்கிறதுக்கும் இந்த முந்திரி பருப்பு ரொம்ப உதவிகரமா இருக்கும். அடுத்து இந்த கருப்பட்டியில பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமா இருக்கு. இந்த மாதவிடாய் காலத்துல இருக்கிற பெண்களுக்கும் கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்கும் தாய்மார்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த கருப்பட்டியை உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துது. அடுத்து இந்த நெய் பாத்தீங்கன்னா நம்மளோட கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல தீர்வா இருக்கும். சோ அடுப்புல ஒரு பேன் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல நம்ம எடுத்துருக்க இந்த 100 கிராம் முந்திரி பருப்பை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டைரக்டா கூட நீங்க அப்படியே கூட மிக்சியில வந்து பவுடர் பண்ணலாம். கலர் எதுவுமே மாற தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் கூட போதும். கொஞ்சம் இதை வறுத்துட்டு போடுறதுனால நமக்கு கூடுதல் சுவையோடு கிடைக்கும் இது காஜு கட்லி. ஸோ அதனால தான் நான் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு போடுறேன் ஒரு வாட்டி. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வறுத்தெடுத்த முந்திரி இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு கோர்ஸ் பவுடராக நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓரளவுக்கு அரைச்சாச்சு. ஸோ இந்த அளவுக்கு இது கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ ரொம்ப பவுடராக அரைக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா இது ஒன்றோட ஒன்று அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகிடும், எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கருப்பட்டியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஒரு பேனில் இந்த கருப்பட்டி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ கருப்பட்டியில் வெள்ளத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மண் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு இதை கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம கரைச்சி எடுத்த இந்த கருப்பட்டியை வந்து இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கருப்பட்டி வந்து இப்போ நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு கம்பி பதம். ஸோ இப்போ நம்ம இந்த முந்திரி பவுடர் இதில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை கிண்டி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஸோ இந்த முந்திரி பவுடர் வந்து நல்லா கட்டுகள் இல்லாமல் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சுருக்கு இந்த நெய்யை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ பேனில் ஒட்டாமல் நமக்கு இது மாதிரி ஒன்றா சேர்ந்து வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மோல்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த காஜு கட்லி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து இதை நல்லா சமப்படுத்திக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஆறுனா போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக இதை வந்து பீஸ் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் மோல்டுலேயும் இதை வந்து பண்ணலாம், இல்லை பிளேட்ஸில் கூட இதை வந்து ஊற்றி வச்சு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு இது ஆறிடுச்சு. ஸோ நமக்கு இதை வந்து பீஸ் பண்ணிடலாம். ஸோ எடிபிள் சில்வர் ஷீட் இருக்கு இல்லையா, ஸோ அது கூட வந்து நீங்கள் மேலே வேணால் கூட ஒட்டிக்கலாம். ஸோ நம்ம கடையில் வாங்குற காஜு கட்லி மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக இந்த டைமண்ட் ஷேப் கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கருப்பட்டி காஜு கட்லி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரியான கருப்பட்டி ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகர் இல்லாமல் இந்த மாதிரி கருப்பட்டி யூஸ் பண்ணி ஸ்வீட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செய்யலாம். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வயதினருமே இது வந்து சாப்பிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி வீக்லியே ரொம்ப ஹெல்த்தியாக எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆஹா சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோட நெக்ஸ்ட் அப்லோட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஹெல்த்தி ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.